உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட். வந்து எக்ஸசைஸ் 6.4 7 சம் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நம்ம ஏற்கனவே நான் வந்து இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லிருக்கோம், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, பாசிங் த்ரோ பாயிண்ட் கொடுத்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதை ஏபி அப்படின்னு எடுத்துக்கணும். அதுல டைரக்ஷன் ரேஷியோன்னு இன்னொரு வேர்டு இருக்கு, இல்ல பொசிஷன் வெக்டர் வச்சு என்ன பண்றோம் கண்டுபிடிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா என் ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி, ஜாயினிங் தி பாயிண்ட்னாலும் அதாவது பாசிங் த்ரோ பாயிண்ட்னாலும் ஒண்ணுதான், சரியா? ஜாயினிங் பாயிண்ட் தான் என்ன எடுத்தோம்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ல என்ன பண்ணுது ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இருக்க இந்த ரெண்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, இதோட ஜாயினிங் தி பாயிண்ட் இந்த பாயிண்ட் என்னன்னா ஏ, இந்த பாயிண்ட் என்ன வச்சுக்கோ பின்னு வச்சுக்கோ, சரியா? அப்ப இங்க என்ன இருக்கு 2, 1, 4 இங்க என்ன இருக்கு பாருங்க, ஏ மைனஸ் 1, 4, -1 இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு டைரக்ஷன் ரேஷியோ அதாவது ஏ பி வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார், அதாவது பில இருந்து எதை மைனஸ் பண்றோம், ஏவை மைனஸ் பண்றோம். அப்ப ஏ மைனஸ் 1 இருக்கு -2, அடுத்து பாத்தீங்கன்னா 4 - 1 என்ன கிடைக்கும் நமக்கு 3, அடுத்து -1, 4 - 1, 3, அடுத்து -1, -4 என்ன கிடைக்கும் -5. அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டே ஆட் பண்ணா ஏ மைனஸ் 3 இங்க 3, -5 கிடைக்குது. இதே மாதிரி நமக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னா இது என்ன வச்சுக்கலாம் சிடின்னு கூட வச்சுக்கலாம், சரியா? அப்ப சிடி வெக்டர் நமக்கு என்ன வேணும், ஓடி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர். சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0, 2, b - 1, d ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5, 3, -2. அப்ப d ல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம் c. அப்ப 5 - 0 என்ன கிடைக்கும் பாருங்க 5, அடுத்து 3 - 2 என்ன கிடைக்கும் 1, அடுத்து -2 - 2 மைனஸ் ஆஃப் b - 1 இருக்கு. அப்ப மைனஸ் இது உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா -b + 1 ஆயிரும். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5, 1, அடுத்து இங்க பாருங்க -b இருக்கு, அடுத்து -2 + 1 என்ன கிடைக்கும் -1. அப்ப -b - 1, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து என்னது சிடி. இப்ப என்னன்னா இது ரெண்டும் நமக்கு என்னன்னா பேரலல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேரலல்னாலே நமக்கு என்ன இருக்கும்னா இது ரெண்டோட வேல்யூமே என்னது ப்ரொஃபஷனலா இருக்கும், ப்ரொஃபஷனல் 2 அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா இதுல இருக்க எக்ஸோட வேல்யூ டிவைடட் பை இதுல இருக்க எக்ஸோட வேல்யூன்னு எழுதலாம். அப்ப ஏ மைனஸ் 3 - 5 = இங்க பாருங்க இங்க ஒய்யோட வேல்யூ 3, இங்க ஒய்யோட வேல்யூ 1, அடுத்து -5 - -b - 1 இப்படின்னு எழுதலாம், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப ஏன்னா பேரலல் அப்படின்னு இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொஃபஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் 2 அப்படின்னு இருக்கும், சரியா? அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம டிவைட்ல இப்படி எழுதலாம், சரியா? அப்ப இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஏவோட வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், பியோட வேல்யூ கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, ஏ மைனஸ் 3 = 5 × 3 = 15. அப்ப a = 5 + 3 வந்து வந்துடும், a = 18. அப்ப ஒரு வேல்யூ முடிஞ்சிச்சு, ஏவோட வேல்யூ என்னது 18. இப்ப இது ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ணும்போது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, -b - 1, சரியா? இன்ட்டு என்ன இருக்கு வெளிய 3 இருக்கு, 3 - -b - 1 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -5. அப்ப பாத்தீங்கன்னா இங்க 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க -3b, அப்புறம் -3 = -5. அப்ப -3b இந்த 3 அதாவது -3 அதான் போச்சுன்னா +3 ஆயிரும், -5 + 3 வந்துடும். அப்ப -3b = இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். -, கேன்சல் ஆயிரும், b = 2/3. அப்ப ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 18, பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2/3. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாசிங் த்ரோன் கொடுத்தாலும் சரி, ஜாயினிங் தி பாயிண்ட் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி டைரக்ஷன் ரேஷியோ பொசிஷன் வெக்டர்ல கண்டுபிடிச்சு நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா உங்களால ஆன்சர் டெரிவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்சன். தேங்க்யூ.